லூகா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் வசனம் லூகா பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது ஆண்டவருடைய அளவற்ற கருவையினாலே ஒரு சில மாதங்களாகவே நான் தொடர்ந்து குடும்பத்திற்கு முக்கியமானவை என்ன குடும்பத்திலே விசேஷமான இடத்தை பிடிக்கிறது என்ன என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு மாதமும் இந்த குடும்ப கூட்டத்தில் கூட்டத்திலே கவனித்துக் கொண்டு வருகிறோம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் ஒரே நிலையில் ஒரே உயர்வில் ஸ்தானத்தில் வைத்தா அதில் வந்து நாம் வெற்றியையோ நாம் வந்து சுகத்தையோ சந்தோஷத்தையோ பார்க்கவே முடியாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அந்தந்த இடத்த நீங்கள் மாற்றி வைத்தீங்கன்னா முக்கியத்துவத்தை மாற்றி கொடுத்தீங்கன்னா சில வேளையில் நன்மையானதை எழுந்து போயிடுவோம் முக்கியமில்லாதவைகளுக்கு அவசியமில்லாத முக்கியத்துவத்தையும் கொடுத்து நாம் பாடுபடுவோம் குடும்பத்தில் முக்கியமானது என்ன கடந்த சில மாதங்களில் பேசின காரியங்கள் முதலாவது கவனித்தோம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது அன்பு என்று கவனித்தோம் அன்பு மட்டும் வீட்டில் இல்லைன்னா மற்ற எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இரண்டாவது கவனித்தோம் குடும்பத்துக்கு முக்கியமானது சந்தோஷம் வாழ்க்கை வாழ்றதே குடும்பம் நடத்துறதே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சந்தோஷத்துல பங்கம் விளைவிக்கிறபடி எதையுமே நம்ம அனுமதிக்காம சந்தோஷத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டியது அவசியம் அதைதான் இந்த இளைய குமாரனுடைய தகப்பனார் மூத்த சொல்றாரு நாம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் இளையவன் மரிச்சான்னு நினைச்சேன் உயிரோடு வந்துட்டான் காணப்படாமல் போன காணப்பட்டான் நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நீ வா மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கொள்ளலாம் என்று விருந்துக்கு கூப்பிட்டாரு சந்தோஷம் ரொம்ப முக்கியம் மூன்றாவது குடும்பத்துக்கு முக்கியமானது சமாதானம் என்று கவனித்தோம் சமாதானம் மாத்திரம் வீட்டில் இல்லைன்னா நம்ம வீடு வீடாகவே தெரியாது சமாதானம் ரொம்ப முக்கியம் இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது நம்ம அதை அப்படியே ரெக்கார்டிங்கில் வைத்திருக்கிறோம் நேரம் கிடைக்கும் போது பார்க்காதவங்க பாருங்கள் நான்காவது கவனித்தோம் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது பொறுமை நீடிய பொறுமை ரொம்ப அவசியம் அவசரம் பட்டிங்கன்னா குடும்பத்தெல்லாம் நடத்தவே முடியாது ஆத்திர அவசரத்தில் நடத்துறது குடும்பம் கிடையாது நம்ம ஊரில் சொல்லுவாங்க கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப பொறுமையாக நடத்தணும் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் போராட்டங்களை அவசர கதியில் நீங்கள் தீர்மானங்கள் எடுத்திங்கன்னா குடும்பத்தை உடச்சிடுவோம் பொறுமையாக செயல்படணும் அடுத்தது கவனித்தோம் குடும்பத்தில் ரொம்ப தேவை தயவு அல்லது இரக்கம் கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் தயவாக இருக்கணும் போலீஸ்காரர் மாதிரி ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடாது மில்ட்ரி மாதிரி நாட்டுக்காக வேலை செய்யலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா குடும்பத்தை உடைச்சிருவோம் நில்லுனா நில்லு உட்காருன்னா உட்காரு இதை செய்யலைன்னா தண்டனை அடித்தடி தடலடினால் அப்புறமா எதுவுமே நடக்காது அப்போ தயவு அன்பு இறக்கம் இருக்கணும் மன்னிப்பு இருக்கணும் விட்டு கொடுக்கறது இருக்கணும் அடுத்தது கவனித்தோம் குடும்பத்தில் ரொம்ப முக்கியம் வந்து தயாள குணம் ஜெனராசிட்டி இருக்கணும் தயாளமாக இருக்கணும் ஒருவருக்கொருவர் நாம் கொடுக்கிறவர்களாக பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கணும் தன்னலம் உள்ளவர்களாக தன்னிச்சையோடு வாழ்வோமானால் அந்த தயாள குணத்தை இழந்து போயிடுவோம் அந்த நற்குணம் நமக்கு இல்லாமல் போயிடும் அடுத்தது கடைசியாக நான் கடந்த மாதம் பேசும்பொழுது சொன்னேன் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது வந்து உண்மை இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் குடும்பத்தில் மாத்திரம் உண்மை இல்லைன்னா நம்பிக்கை உடஞ்சிடும் நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா குடும்பமே உடைஞ்சு போயிடும் அப்போ ஒருவரை ஒருவர் நம்பத்தக்கதாக ஒருவற்ற ஒருவர் உண்மையாக இருக்கணும் கணவன் மனைவியின் இடத்துல மனைவி கணவன் இடத்துல பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல உண்மையை பேசவும் உண்மையாக வாழவும் நம்ம நேர்மையாக இருப்போமானா நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம் மாதிரி இருக்குமானா குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் வெற்றி பாதையில் போகும்ன்றதுல சந்தேகமே இல்லை இன்றைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காரியத்தை கவனிக்க போறோம் அது என்னன்னா விசுவாசம் எல்லாரும் சொல்லுங்க விசுவாசம் நீங்கள் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்தை வாசித்தால் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாழி ஆனான் விசுவாசத்தினாலே நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தை நம்மியாக மதில் வாசிக்கிறோம் உலகம் முழுவதன் மேல் ஆண்டு ஒருவர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்தார் அதில் தப்பித்தவங்க பிழைச்சவங்க யாருமே கிடையாது எல்லாம் மிருக ஜீவன்களும் அழிந்து போனது மனுஷன் எல்லாமே அந்த மிருக அந்த ஜலப்பிரளயத்தில் வாரி கொண்டு போகப்பட்டான் ஒருவன் கூட பிழைக்கலை பிழைச்சது ஒரே ஒரு குடும்பம் அது நோவாவின் குடும்பம் அவனோடு சேர்ந்த எட்டு பேர் பிழைச்சாங்க பேழைக்குள் பிரவேசித்தாங்க பெரிய அழிவுலேருந்து தப்பிச்சாங்க அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் வேதம் சொல்லுது அந்த குடும்பத்துக்குள்ள இருந்த விசுவாசம் விசுவாசத்தினால தான் நோவா தன்னை ரச்சித்துக் கொண்டு தன் குடும்பத்தை ரட்சிக்கிறவனாக அவன் மாறினான் என்று பார்க்கிறோம் நான் நினைக்கிறேன் நம்ம குடும்பத்தில் விசுவாசம் தேவன் மேல் வைக்கும் உறுதியான விசுவாசம் மிக மிக அவசியம் விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல ஏழு சக்தி படைத்த அனுபவங்களை கொண்டு வருகிறது ஏன் இந்த விசுவாசம் முக்கியம் ஏன் இந்த விசுவாசம் மிகவும் வல்லமை உள்ளது என்று காண்பிக்கணும்னா ஏழு காரணங்களை சொல்லுவேன் வேகமாக எழுதி கொள்ளுங்க நேரம் இல்லை நமக்கு வாசிக்கிறதுக்கு முதலாவது ஏன் இந்த விசுவாசம் மிகவும் வலிமை உள்ளது என்று கேட்டால் எபிரேயர் பனிரெண்டு பனிரெண்டின்படி இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் வேறு யாரும் அல்ல நம்முடைய ஏசு கிறிஸ்துவே அவரே விசுவாசத்தை துவக்குகிறார் முடிக்கிறார் ஆகவே இந்த விசுவாசம் ரொம்ப வலிமை உள்ளது ரொம்ப பலன் உள்ளது ரெண்டாவது ஏன் இந்த விசுவாசம் ரொம்ப வலிமை உள்ளது பலன் உள்ளது என்று கேட்டா எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தின் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்போ இந்த தான் நம்ம தேவனை பிரியப்படுத்துறோம் ஆகவே இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானது மூன்றாவது மத்திய பதினேழு இருபதை வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் கடுகளோ விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து போய் விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போகும் அப்போ விசுவாசம் என்ன செய்யும்னா எல்லாவற்றையும் சாதிக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு வல்லமை விசுவாசத்தில் உண்டு விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும் ஆகும் என்று பார்க்கிறோம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ விசுவாசம் பெரிய வல்லமை உள்ளது அதனால தான் இது நமக்கு தேவை நான்காவது ஏன் விசுவாசம் ரொம்ப வல்லமை உள்ளது என்று கேட்டால் லூக்காய் பதினேழு ஐந்தை வாசித்தால் இந்த விசுவாசம் பெருகக்கூடிய திறன் உள்ளது ஆகவேதான் அந்த அப்போ சிலர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டாங்க எங்கள் விசுவாசம் பெருக பண்ணும் அப்போ விசுவாசம் வளரக்கூடியது பெருகக்கூடியது தான் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஐந்தாவது ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது என்று கேட்டால் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்றை வாசித்தால் நீ விசுவாசித்தால் நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்போ வீட்டில் கொண்டு வருகிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு துவக்கமே எங்க இருக்குன்னா விசுவாசத்துல இருக்கிறது ஆறாவது ஏன் விசுவாசம் முக்கியம் ஒன்று யோவான் ஐந்து நான்குல வாசிக்கும் போது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்போ நம்மை ஜெயம் கொண்டவர்களாய் நம்மை வாழ பண்ணுகிறது வேறு ஒன்றுமல்ல விசுவாசம் ஏழாவது ஏன் விசுவாசம் முக்கியம் என்று கேட்டால் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கிறோம் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ பிசாசை எதிர்த்து நின்று ஜெயம் ஒரு வாழ்க்கை நடத்த விசுவாசம் ரொம்ப அவசியம் அநேக வெளியில இந்த விசுவாசத்தில் நாம் வளருகிறது இல்லை நாம் இதை முக்கியப்படுத்துறது இல்லை நாம் இதில் தேறுகிறது இல்லை ஆனால் ஒரு குடும்பத்துக்கு விசுவாசம் முக்கியம் அந்த குடும்பம் விசுவாசத்துல நீங்க வளரும்போது தான் இந்த ஏழு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வல்லமையான நன்மைகளை நம்முடைய குடும்பத்துல நாம் அனுபவிக்க முடியும் நோவாவையும் அவன குடும்பத்தையும் ரட்சித்து பாதுகாத்து பெரிய ஒரு அழிவிலிருந்து மீட்ட அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும் இருந்தா நிச்சயமா இந்த உலகத்தின் மேல் வரப்போகும் அழிவுக்கு நாமும் நம்முடைய வீடும் தப்பிப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆண்டுவரே எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் விசுவாசத்தை தாரும் அலே லோயா அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்களேன் பாபு ஆண்டவரே எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் விசுவாசத்தை தாங்க அலே எங்களை விசுவாசத்துல வளர பண்ணுங்க விசுவாசத்துல நிலைத்திருக்க பண்ணுங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபத்தாங்க எங்களை பற்றி ஒரு வார்த்தை இருக்கணும் அவர் விசுவாச வீடுன்னு சொல்லணும் விசுவாச வீட்டார் நம்மளை பற்றி சொல்லணும் அந்த குடும்பமே ஒரு விசுவாச குடும்பம் சும்மா பேரளவு விசுவாசின்னு இல்லை உண்மையாகவே நாம் தேவனை விசுவாசித்து நம்பி நாம கர்த்தருக்குள்ள பெரிய ஜெயங்களை எடுக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருப தாரோம் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே இந்த விசுவாசம் வளரணும் ஒரு குடும்பத்திற்குள்ளே விசுவாசம் உருவாவதற்கு விசுவாசம் பெருகுவதற்கு விசுவாசம் நிலைச்சிருக்கிறதற்கு மூன்று முக்கியமான சத்தியங்களை நீங்கள் போதிக்கப் போகிறேன் ஒரு குடும்பத்துக்குள்ள மூன்றையும் நம்ம கடைபிடிக்கணும் முதலாவது எழுதி கொள்ளுங்க இன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் ஃபேமிலி ரிகார்டிங் இன்ஸ்ட்ரக்ட் குடும்பத்தில் விசுவாசத்தை குறித்து போதிக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் சத்தமாக சொல்லுங்களேன் போதிக்க வேண்டும் விசுவாசம் போதிக்கப்படணும் அது கற்றுத்தரப்பட வேண்டும் நீங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் பதினேழு முதல் வசனங்களை வாசித்தால் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினேழு சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாக இருக்கும் உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் வசனத்தை மறுபடியும் உன் நம்பிக்கை மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளை கொடுக்கிற ஆலோசனை பாருங்க உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறதுக்காக நான் தெரியப்படுத்துறேன் அப்போ பிள்ளைகளுக்கு நம்முடைய வீட்டாருக்கு விசுவாசிக்கும்படி கர்த்தரை நம்பும்படி தெரிவிக்க வேண்டியது போதிக்க வேண்டியது கற்றுத்தர வேண்டியது ஒரு குடும்பத்தின் மேல் விழுந்த கடமை விசுவாசத்தில் வளர்ந்துருவாங்க கணவன் தானா விசுவாசத்தில் வளர்ந்துருவாரு பிள்ளைகள் தானா விசுவாசத்தில் வளர மாட்டாங்க நாம ஒருவரை ஒருவர் விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு நாம ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழி என்ன என்றால் விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும் சாலமோனுக்கு அவனுடைய தாய் போதித்த அல்லது சாலமோன் தன் பிள்ளைக்கு போதித்த இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் விசுவாசத்தை பற்றி போதனை திரும்ப திரும்ப வர்றதை பார்க்கலாம் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வசனம் தான் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வசனங்கள் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் இதை யார் சொல்லிக் கொடுத்தா பெற்றோர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறாங்க கத்தர்ட நம்பிக்கை யாரு சார்ந்து கொள் கர்த்தர் மேல் விசுவாசம் வை இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் போதிக்கிறாங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்க நம்ம வாயில அடிக்கடி பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு நம் வாயில ஒரு போதனை நிச்சயமா இருக்கணும் இந்த போதனை எப்படி கொடுக்க வேண்டும் இந்த விசுவாசம் வளரும்படி போதைக்கு வேண்டுமானா எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா ரோமர் பத்து பதினேழு சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் வசனத்தினாலே வரும் அப்போ இந்த விசுவாசத்தை ஊட்டுறதுக்கு வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா விசுவாசத்தை வந்து கேள்விப்படுறது எப்படி கேள்விப்படணும்னா வசனத்தினால கேள்விப்படணும் அப்போ வசனத்தை போதிக்க போதிக்க தான் வீட்டுக்குள்ளே என்ன வளரும் விசுவாசம் வளரும் ஒரு ஆகாரத்தை போல பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் டெய்லி நாம பிள்ளைகளை அந்த விசுவாசத்துல வளர்க்கணும் போதிக்கணும் அனுதினமும் இந்த விசுவாசம் வீட்டில் கற்றுக் கொடுக்கப்படணும் வசனமா உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கணும் நம்ம நிறைய வேலையில பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம் நீங்க யோசித்து பாருங்க நம்ம டெய்லி நம்ம பாடங்களை கற்றுக் பண்ணுறோம் பிள்ளைகளை ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம் ஆனால் யோசித்து பாருங்கள் இந்த வருஷம் படித்த பாடம் அடுத்த வருஷம் வரப்போகிறது கிடையாது அது காலாவதி ஆகிடுது இந்த வருஷம் படித்தது அடுத்த வருஷம் கேள்வியில் வரப்போறதில்லை அதுக்காக நம்ம படிப்பு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் படிப்புக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் உலக பிரகாரமான ஒரு படிப்புக்கு ஆனால் எத்தனை பேர் அவங்க விசுவாசம் வளரணும்னு சொல்லி எத்தனை பேர் வேதத்தை எடுத்து போதிக்கிறோம் எவ்வளவு முறை நம்ம பைபிள் எடுத்து உட்காந்து நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கிறோம் எத்தனை பிள்ளைகளுக்கு நாம நேரம் எடுத்து வசனத்தை போதிக்கிறோம் விசுவாச கதைகளை எடுத்து சொல்லி அன்றைக்கு அப்படிலாம் விசுவாசிச்சாங்கப்பா நீ விசுவாசி என்று எத்தனை பேர் நம்ம போதிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வீட்டுல எவ்வளவு பேசுறோம் நிறைய பேர் வீடுகள்ல விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுறதே இல்லை அவிசுவாச வார்த்தைகளுக்கு தான் அதிகமான நேரத்தை கொடுக்குறோம் ஆனா ஒரு வீட்டுல விசுவாசம் வளர்ந்து அது உறுதியா நின்று பிற்காலங்கள்ல கூட அவங்க அது விசுவாசத்துல வளரணும்னா நம்ம வீட்டில் தேவனுடைய வார்த்தை நம்ம பிள்ளைகளுக்கு தொடர்ந்து என்ன செய்யப்படணும் போதிக்கப்படணும் அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் நீ என்ன பண்ணணும்னா உன் பிள்ளைகளுக்கு நீ ஜாக்கிரதையா போதிக்கணும் அவங்க எழுந்திருக்கும் போது உட்கார்ந்தும் போது அவங்க நடக்கும்போது அவங்க போகும்போது வரும்போது சாப்பிடும்போது அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் விசுவாசத்தை புகட்டணும் விசுவாசத்தை போதிக்கணும் தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லணும் வேதத்திலே பரிசுத்தமான்கள் நடந்த பாதைகளை எடுத்து காட்டி இப்படியெல்லாம் அவங்க நடந்தாங்க நீ அப்படி விசுவாசத்துல இரு நம்புன்னு சொல்லணும் உங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒரு தேவையை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடனே நீங்களும் அவங்களோட சேர்த்து புலம்பக்கூடாது கூடாது வசனத்தை எடுத்து சொல்லணும் அப்பா நீ விசுவாசி நானும் விசுவாசிக்கிறேன் ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் நிச்சயமாக செய்வார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வார் உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா பிள்ளைகள் பரிட்சைக்கு போகும்போது கூட அவங்க எதன் மேலே தைரியமாக போகணும்னா கொடுத்த ஊட்டின வசனத்தினால் அந்த வசனம் அவங்களோட பேசணும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வசனம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னா சொல்லி அனுப்பணும் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு போ இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு போ அப்போ அவங்க அந்த வசனத்து மேல் விசுவாசம் வைக்கும்போது நிச்சயமாகவே அந்த விசுவாசம் அமுலுக்குள்ள கிரியை செய்யும் பெரிய அற்புதங்களை செய்யும் நான் ஏழு வல்லமையான காரியங்கள் விசுவாசம் செய்யும்னு சொன்னேன் பாருங்கள் அத்தனையும் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் தெய்வனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அதை அவங்க அனுபவிச்சுட்டாங்க அதை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கிடுவாங்க சில பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்த வசனம் தான் என்ன வாழ்க்கை முழுசும் நடத்துச்சுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கிறதுக்கு அதுதான் எனக்கு உதவி செய்தது என்று சொல்லுவாங்க நீங்க எத்தனை விசுவாச வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டி இருக்கிறீங்க எவ்வளவு வீட்டில் விசுவாச வார்த்தைகளை பேசுறீங்க எத்தனை வசனங்கள் அவங்க கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை வேதத்தின் சத்தியங்கள் அவங்க போதிக்கப்படுது அல்லது அவங்க உலக கதைகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா உலகத்தின் போதனைகளுக்கு தான் அதிகமான நேரமும் அதிகமான அவங்களுக்கு திறந்த வாய்ப்புகளும் கிடைக்குதா அல்லது என் பிள்ளைக்கு நான் வசனத்தையே ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் அவங்க எந்த நிலைமையை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா சூழ்நிலையிலும் அவங்க தப்பி பழச்சிருவாங்க அவங்க வளருவாங்கன்னு சொல்லி நீங்கள் தைரியம் கொண்டிருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது இந்த நோவாவின் குடும்பம் நம்ம ஆரம்பத்தில் வசனத்தை தான் படித்தோம் நோவா விடத்தில் கருத்தர் பேசினாரு அவன் பயபக்தி உள்ளவனானா அவன் தன் வீட்டை அவன் காப்பாற்றி கொள்ளும்படி ஒரு பேழையை உண்டாக்கினான் அதில் அவன் குடும்பம் முழுவதும் ரட்சித்து கொண்டான்னு பார்க்குறோம் நான் யோசித்து பார்த்தேன் இந்த ஒரு மனுஷன்ட்ட தான் கர்த்தர் பேசினாரு ஆனால் அவர் எவ்வளோ டைம் எடுத்திருந்தா அவர் தம் பிள்ளைகள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு பல நூறு பல ஆண்டுகள் நூற்றி இருபது வருஷம் போய் பிரசங்கம் பண்ணியும் ஒருத்தனும் ரட்சிக்கப்படலை யாரும் கேட்கல ஆனால் அவர் வெற்றி எங்கே இருக்குன்னா குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டாரு குடும்பத்துக்கு போதிச்சு குடும்பம் அவரோட வசனத்தை ஏற்றுக்கொண்டது குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது ஒருவேளை அவர் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்திட்டு அந்த பேழையில் தான் குடும்பம் மட்டும் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கோம் ஆனால் அன்றைக்கு உலகத்தில் யாருமே அவரோடு ஏறலை ஆனால் குடும்பம் ஏறிடுச்சு ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் அவர் கொடுத்த வசனத்தை அவர் இடைவிடாமல் போயித்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன் இரவும் பகலும் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை போதிச்சிருந்துப்பார் மனைவியும் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க தப்பிக்கப்பட்டாங்க அதே வழியில் நீங்கள் லோத்தினுடைய வீட்டை பாருங்கள் அவங்களையும் கத்தர் அழிவுகளும் தப்பு வைக்க ஆபரகாமின் ஜபத்தை கேட்டு ஆண்டு தூதர்கள் அனுப்பினாரு ஆனால் அந்த லோத்துக்குள்ள இருந்த விசுவாசம் மனைவிக்குள்ளே இல்லை பாதி வழியிலே பின்னிட்டு க உப்பு தூணாக மாறினார்கள் பார்க்குறோம் அவங்க பிள்ளைங்களை பாருங்க விசுவாச பாதியில் அவங்க நடக்கலை அவங்க கொடும் பாவங்களை செய்கிறவர்களாக மாறினாங்க எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள தான் வளர்ந்தாங்க ஆனா விசுவாசம் அவர்களுக்குள்ளே பாடமாக போதிக்கப்படவில்லை நம்ம சிறு வயதிலேயே இந்த விதைகளை விதைக்கணும் சின்ன சின்ன தேவைகள் வரும்போது கூட அவங்களுக்கு வருகிற சமால்கள் வரும்போது கூட நம்மளால் கொடுக்க முடியும் நம்ம தருவார் நீ விசுவாசி தேவனுடைய காண்பாய் உடம்பு சரியில்லையா கத்தோடைய முகத்தை தேடுவோம் இதே போல நம்ம சிறு வயது முதலே கத்துடைய வசனத்தை நம்ம ஊட்டி ஊட்டி கொடுப்போமான்னா நான் சொல்லுவேன் நம்முடைய காலத்திற்கு பின்பாக கூட நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பாங்க அல்ல குடும்பத்தில் விசுவாசம் பெருகும் ஸோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்காதீங்க வீட்டில் வாயை திறந்து பாடத்தை மட்டும் டியூஷனாக எடுக்கிறது மாத்திரம் இல்லை வேத வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும் டியூட்டர் பண்ணணும் அவளுக்கு போதிக்கணும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த வசனத்தை நான் படித்தேன் கத்திர இந்த வசனத்தோடு என்னோடு பேசினாரு நீ இந்த வசனத்தை விசுவாசி கர்த்தர் உனக்காக இதை செய்வார் நிச்சயமாய் செய்வார் பயப்படாத என்று அவர்களை திடன் கொள்ள பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம் ஒரு குடும்பத்தில் விசுவாசம் வளர்றதுக்கு ஆதி ஆகம பதினெட்டாம் அதிகாரம் பாருங்க கத்தர் ஆபிராமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் கட்டளை நம்பர் விசுவாசத்தை போதனையாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறது மாத்திரமல்ல ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட் ஃபேத் இன் யுர் ஹவுஸ் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் என்றால் உங்கள் வீட்டிலே விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் இந்த வசனம் சொல்லுது ஆபரகாம் தன் பிள்ளைகளுக்கு கற்றளையிடுவான் என்று கர்த்தர் அறிந்திருந்தான் கர்த்தர் கொடுத்த நியாயங்களை அவன் கற்றளையிடுவான் அதாவது உபதேசம் பண்றது ஒரு லெவல் போதிக்கிறது ஒரு லெவல் ஆனா அதுலயும் நின்ற கூடாது அதை நீங்க கட்டளையா வீட்டுல நடைமுறைப்படுத்தணும் இப்படி தான் நம்ம கத்திர விசுவாசிக்கணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் இப்படி தான் நம்ம நிற்கணும் என்று நம்ம வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த ஆபரகாமை குறித்து ஆண்டு சொன்னார் பாருங்க இந்த சாட்சி கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் கத்தர் சொன்னாரு நீங்க பிந்தின அதிகாரங்களில் வாசித்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அவனுடைய ஏகசுதன் ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்கை கத்தர் சொல்றாரு நீ போய் அவனை போய் நான் காண்பிக்கும் மலையில் போய் பலியிடுன்னு சொல்றாரு பலியிடும் போது அவன் குழந்தை கிடையாது ஒன்று அறியாத பச்சளம் குழந்தை கிடையாது அவன் வாலிப பையன் வேதம் சொல்லுகிறது அவனை எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறான் அப்போ பையன் கேட்குறான் பாருங்க ஆறாம் ஆபரகாம் தகன பலிகளில் கட்டளை கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூட போனார்கள் இருவரும் கூட போன ரொம்ப முக்கியமான வார்த்தை இருவரும் கூட போனார்கள் ஏழாம் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகல பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் எப்படி சொல்லிக் கொடுக்குறா பாருங்க பார்த்து கொள்ளுவார் என்றார் உடனே வேதம் சொல்லுகிறது அவர்கள் சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கே ஆபரகம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் நான் பல முறை அந்த வசனத்தை படிச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது இவன் பெரிய பிள்ளை தானே பெரிய பிள்ளை தானே எப்பா கர்த்தர் உனக்கு பலி ஆயத்தம் பண்ணுவாரு கத்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொன்ன உடனே சரிப்பான்னு சொல்லி இவனும் வந்தான் வந்தவனு இப்ப சொல்றாரு நீதான் பலி மேலே ஏறி படு அப்படின்னாரு அவன் படுத்துக்கிட்டான் அப்பா உன்னு என்ன பண்றாருன்னா அவனை என்ன பண்ணாரா கட்டினாரா அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நீ கர்த்தரை நம்பணும் அப்படின்றத நான் இது வரைக்கும் போதனையாக உனக்கு போதித்தேன் இப்போ நான் உன்னை கட்டி வச்சுருக்கேன் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும் தெர் இஸ் நோ ஆப்ஷன் தெர் இஸ் நோ சாய்ஸ் இப்படி தான் நீ கர்த்திறன்னு நம்பணும் கையும் காலையும் கட்டினா பையன் அமைதியாக இருந்தான் நான் அப்படின்னா அர்த்தம் என்ன அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய விசுவாச பாதை எப்படிப்பட்டது அவர் தேவனை எவ்வளோ விசுவாசிப்பார் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் வந்து ஈசாக்கு போதிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான் கற்பனை பண்ணுறேன் அவர் சொல்லியிருப்பார் அப்பா இங்க பாரு நானும் கிழவேன் உங்க அம்மாவும் கிழவி எங்களுக்கெல்லாம் பிள்ளை உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இயற்கையாக பிள்ளை உண்டாக்குறதுக்கு வயசும் இல்லை வாய்ப்பும் இல்லை ஆனா கர்த்தர் வந்து வார்த்தையை கொடுத்து உன்னை வாக்குத்தத்தமான பிள்ளைய எங்களுக்கு கொடுத்தாரு நாங்க விசுவாசத்தினால தான் உன்னை நாங்கள் பெற்றோம் இப்பவும் நான் விசுவாசிக்கிறேன் உன்னை நான் கொன்றே போட்டால் கூட கர்த்தர் உன்னை உயிரோடு எழுப்புவாரு அப்படிதான் வேறு மருத்துவர்ல இருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவருந்து விசுவாசித்தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் பிள்ளை அமைதியாக உட்காந்துருந்தான் அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான் அவன அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் சும்மா பேசுறது இல்லை சில பேர் பிரசங்கள்லாம் பேசிட்டு அதுக்கு மட்டாடி காசு கொடுங்கண்ணா எந்த எடுத்துக்கோ சில பேர் அவ்வளோ நேரம் போதனை பண்ணுவாங்க நீ என்ன கேட்காத பாரு ஒரு மணி நேரம் பிரசங்க மட்டும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் காசு கொடுங்க அந்த எடுத்துக்கோ அப்போ அவனுக்கு என்ன ஆகும் இது சும்மா பேசுவார் கடைசியில் கேட்டால் கொடுத்துருவாரு ஸோ இதுவல்ல விசுவாச பயிற்சது நான் இவ்வளோதான் என்ன சொல்லி கொடுத்தேன் நீ போய் ஜோ பண்ண போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நிறைய பேர் நல்ல தியரிலாம் நல்லாயிருக்கும் ப்ராக்டிக்கல் சுத்தமாக வீக்காக இருக்கும் அப்படி இல்லை நம்ம என்ன பேசுகிறோமோ அது என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம பிள்ளைகள் அந்த விசுவாச பாதையிலே நடந்து போகிறதற்கு நாம் என்ன செய்யணும்னா அவர்களை உபதேசிக்கிறது மாத்திரம் அவர்களை அந்த பாதைக்கு அவர்களை உட்படுத்தணும் அவரை ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும் அதாவது எவ்வாறு நீந்துவது அப்படின்னு கரையிலிருந்து சொல்லி கொடுக்கறது நல்லது தான் நீச்சலுடைய அருமை என்ன எவ்வாறு நீந்த வேண்டும் அப்படின்னு போர்டில் படம் போட்டு வரைஞ்சி காட்டுறது நல்லது தான் வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறது நல்லது தான் ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்குற வரைக்கும் அவன் நீச்சல் படிக்க மாட்டான் அப்போ பிள்ளைகளை வந்து அந்த விசுவாச பாதையில் நம்ம பயிற்றுவிக்கும் போது அதை நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது நீ கர்த்தரை நம்பிக்கோ நீ கர்த்தரை சார்ந்தகோ அப்படின்னு கர்த்தரை நம்புறதுக்கு நம்ம பிள்ளைகளை நாம் ஊக்குவிக்கணும் அவர்களை உற்சாகப்படுத்தணும் நமக்கு இருந்தால் கூட ட்ரெயினிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்யணும் என்னோட வாழ்க்கையிலலாம் விசுவாசம் ஓரளவுக்கு வளர்றதுக்கு அப்பாவுடைய பங்கு ரொம்ப பெரிய பங்கு அம்மாவுடைய பங்கு பெரிய பங்கு சிறு வயது முதலே அந்த விசுவாசம் எங்களுக்கு போதிச்சாங்க போதித்தது மாத்திரம் அந்த பாதையில் எங்களை கட்டாயமாக நடத்துனாங்க அது எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறி இருக்கு கர்த்தரை நம்பணும் கர்த்தரை சார்ந்து கொள்ளலாம் அப்பா அம்மாவை நம்ம நம்புறது வேண்டிய அவசியம் இல்லை அதை விட ஒரு பெரியவர் இருக்கிறாரு தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று நம்புகிற ஒரு விசுவாசத்தை கர்த்தரை எங்களுக்குள்ளே இந்த எதிரில் ஒரு பில்டிங் இருக்குது இம்பேக்ட் பில்டிங்னு சொல்லி இந்த பில்டிங் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு நம்ம சபைக்காக வாங்கினது தான் அந்த வீட்டு வந்து ஒரு முப்பத்தைந்து வருஷம் நாற்பது வருஷம் பழைய வீடு அதில் வந்து ஊழியர்கள் தங்குவாங்க அது ஒரு நிறைய பேர் ராத்திரி அது பக்கம் போகிறக்கே பயப்படுவாங்க சொல்லுவாங்க ராத்திரி என்னமோ சத்தம்லாம் வருதுன்னுவாங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அங்கே தான் படுத்து கிடந்தேன் நான் சத்தம் போடல பட் ஆனால் அங்கே தான் படுத்து கிடந்தேன் இப்போது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அது ராத்திரி தனியாக படுத்து சுற்றி அஞ்சு பத்து புக்கு இருக்கும் ராத்திரி எல்லாம் உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசித்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அந்த இடம் தான் நம்மளுக்கு சொர்க்க பூமி மாதிரி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன் மற்ற நேரம் முழுவதும் அந்த அறையில் ஒரு நார்க்கட்டில் ஒன்று இருக்கும் அதை போட்டுக்கிட்டு அதை படுத்துக்கிட்டு அங்கே தான் நம்ம லைஃபே அப்போ என்னுடைய ஊழிய பாதையில் நடந்து வரும்போது ஒரு நாள் ஆண்ட்ரனோடு ஒரு விருப்பத்தை கொடுத்தார் அந்த இடத்த ரொம்ப அழகாக ஒன்று மாற்றி அதை நல்ல ஒரு இடமா மாற்றணும் அப்படின்னு அப்போது நான் அப்பாட்ட வந்து சொன்னேன் அப்பா இந்த மாதிரி அதை நம்ம மாற்றலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டோம் இது எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணணும் ஃபுல்லாக அவர் சொன்னார் ரெண்டரை லட்ச ரூபா செலவாகுன்னார் அப்போது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் ரெண்டாயிர ரெண்டாயிரம் வருஷம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால அது வந்து டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆரம்பித்தோம் அப்போ ரெண்டரை லட்சம்ன்றது பெரிய காசு தான் சரி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி கத்திரனுக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த டிசைன்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கட்டலான்னு இருக்கேன் கத்தர் சொன்னாரான்னு கேட்டாங்க ஆமா கத்தர் சொன்னா அப்போ செய் அப்படின்ட்டாங்க அப்போ எனக்கு என்ன இருந்துச்சு எனக்கு சொந்தமா அப்போ என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஒரு ஸ்டுடியோ ஒன்று வச்சுருந்தேன் ஆடியோ ஸ்டுடியோ அப்போ ரெக்கார்டிங் இந்த மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்போசிஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போது அதை வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தான் அவன் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணான் அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி ஏன்டா என்னை கொஞ்சம் நீ பர்சனல் லோன் எதாவது எடுத்து கொடுத்தீன்னா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோடனே அவன் ஒரு பர்சனல் லோன் எடுத்து கொடுத்து அதை வைத்து மாதம் மாதம் நான் அவனுக்கு காசை கொடுத்து அந்த பொருட்கள்லாம் வாங்கி ஒரு அழகான ஸ்டுடியோ செட் பண்ணியிருந்தேன் அப்போ நான் உடனே யோசித்தேன் எனக்கு இருக்கிறதே இது ஒன்று தான் இதை விற்று நம்ம முதல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதை விட்டுறேன் விற்றா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னமோ வந்துச்சு அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பில்டிங் ஒர்க்கை ஆரம்பித்தோம் அது பாருங்கள் அந்த பழைய பில்டிங்கில் கையை வச்சிங்கன்னா என்ன புதுசு புதுசாக வெளிப்படும்னே தெரியாது அது பாட்டுக்கு காசு இழுத்துக்கிட்டே போது எனக்கும் ஐடியா புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது மாற்றி 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 கட்டிடம் பெருசாகிட்டே போகுது உடனே முடிய வேண்டிய வேலை கிட்டத்தட்ட நாலு வருஷம் இழுத்துட்டு போயிடுச்சு நாலு வருஷம் வேலை இழுத்து கட்டிடம் வந்து மேலே எழும்பிடுச்சு எழும்புனா ஒரு குறிப்பிட்ட ஆண்டவரும் எப்படி எப்படியோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அங்கங்கே எனக்கு கொடுக்குற காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பில்டிங்கில் போட்டு 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 அப்பா ஒரு பைசா தரல எல்லாம் கொடுத்து கொடுத்து அப்படி அப்படியே கட்டியாச்சு கட்டி கட்டி மேலே வந்தாச்சு அந்த மேலே கூரை போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு மேலே அந்த ஷெட்டு போடணும் இப்போது செவரெல்லாம் நிற்கிது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த ஒரு காணிக்கையும் அந்த கட்டிடத்துக்காக வரவே இல்லை அப்படி நின்று போனது அப்படி டோட்டல் நின்றுச்சு நானும் எவ்வளோ ஜோம் பண்ணி பார்க்குறேன் காத்திருந்து பார்க்குறேன் ஒன்றுமே நடக்கலை எந்த அளவுக்கு அது வேலை நின்றுடுச்சுன்னு கேட்டால் அந்த பில்டிங்கில் வந்து இந்த செங்கல் வச்சு கட்டினது பூசுறதுக்கு வழி இல்லை பூசாமல் அப்படியே பில்டிங்கெல்லாம் மழை வந்து மழை வந்து ரெண்டு மூணு மழை வந்துருச்சு வந்து பாசி பிடிச்சிருச்சு எனக்கு இது ரொம்ப வருத்தமாயிருச்சு அந்த பக்கம் போகும்போதெல்லாம் தெரியாதனமாக இதில் போய் கையை வச்சு இப்படி ஒரு அவமானப்பட வேண்டியதாகி போச்சுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்போது ஒரு நாள் சரி ஆனாலும் பரவாயில்ல கர்த்தர் தருவார் அப்படின்னு அப்படின்னு நம்பி தான் இருந்தேன் ஒரு நாள் அப்போது என் ஒய்ஃப் வந்து என் பிள்ளையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் யாராவது உதவி வேணும்னு சொல்லிட்டு நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்து சமைக்கிறதுக்கு ரெண்டு வேலை மதியானம் சமைக்க வந்து சமையல் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு பக்கத்துல அடுப்பு பக்கம் போற கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து சமைச்சிட்டு போக வேண்டியது தானே ஒரு நாள் வந்து என் ஒய்ஃப்ட வந்து ஊழியத்தை பார்க்க வேண்டியது தானே இந்த கட்டடம் கட்டுற வேலைலாம் எதுக்கு இந்த அம்மா இப்படி அப்படியே நிற்கிது ரெண்டு வருஷமா பாசி பிடிச்சி நிற்கிது தேவையா இது எனக்கு இந்த வார்த்தையை இந்த அம்மா என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன் என்னடா வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட நம்மளை எப்படி பேசுகிறாங்களே தேவையான்னு கேட்குறாங்கன்னு ரொம்ப மன சங்கடம் ஆகிட்டு அப்போ நான் உடனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் சரி நம்ம இதே மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே வரவங்களே பேசுகிறேன் வழியில் என்னாலும் பேசுவாங்களோ தெரியல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்பாட்ட போவோம் நான் பேசுகிறேன் அப்பா வந்து தெரிஞ்ச யாராவது அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அதனால் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் எனக்கு தேவைப்போம் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் தேவை ரெண்டரை லட்சம் ஒரு கடனாக கொடுங்க எங்கேயாவது நீங்கள் வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாதம் மாதம் நான் கொடுத்துறேன் நீங்கள் திருப்பி கட்ட நான் கட்டிக்கிறேன் எனக்கு ஒரே நேரம் அவ்வளோ காசு எடுக்க முடியலை அப்படின்னு பேசலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் எல்லாம் பிளான் பண்ணி அப்போது ரெண்டு பேரும் இங்கே அப்பா இங்கே இந்த மேடைக்கு மேலே தான் வீடு அப்போ அப்பா பெட்ரூமில் இருந்தாங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஸ்டோரி ஹிஸ்ட்ரி எப்படியெல்லாம் செலவு பண்ணோம் எவ்வளோ செலவாச்சு ஏன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டோம் எல்லாம் செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பாடுபட்டோம் உபத்திரவப்பட்டவன் எல்லாம் சொல்லி இப்போ தற்போதைய உள்ள உபத்திரவம் அதே இதற்கான தீர்வு என்ன இதெல்லாம் சொல்லி ஒரு ரெண்டு லட்சம் தான் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க என்ன கோபம் தெரில உங்களுக்கு அப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்க கத்துறது தானே கட்ட சொன்னாருன்னு சொன்னேன் நான் ஆமாம் கத்துறதாங்க அப்போ கற்றுகிட்டே கேளுப்போ எனக்கு இதுவரை என் மனைவி வேறு உட்காருச்சுக்கேன் பக்கத்தில் என்னடா மானம் மரியாதையெல்லாம் இப்படி கிளம்பி போச்சு இப்படி அவங்க முன்னாடி வச்சு இப்படி ரெண்டு லட்சம் ரூபா வந்து வா இறக்கா வாங்கி கொடுக்கறது பெரிய கஷ்டம் கிடையாது உங்களுக்கு கத்தே கேளுப்போ என்னன்னு சொல்லிட்டு நானும் சரி வா அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சரி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் தான் சரி அப்பா தானே சொன்னாங்க சரி கத்தர் கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்காட்டி போட்டோம் போ அப்படின்னு நானும் விட்டுட்டேன் திருப்பி ஒரு வேலையாக அப்படி வந்தேன் இப்படி வந்து மேலே படிக்கட்டில் ஏறுறேன் இங்கே தான் ஆஃபீஸ் இருந்துச்சு ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அப்பா அவர்த்த பேசிகிட்டு இருக்காங்க அவர் ஒரு ஊழியக்கார் அவர் வந்து உண்மையான ஒரு மனுஷன் கிடையாது நிறைய பொய் சொல்லுவார் நிறைய ஏமாற்றுவார் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அடிக்கடி வரமாட்டார் இந்த மாதிரி ஒரு ஆள் அவர் உட்காந்து இருக்காரு சரி நான் அப்போ கண்ணாடி டோரில் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் மம்மிகிட்ட இருக்கேன் அப்பா உள்ளே வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் என்னப்பா இப்படி வந்திருக்காரு ரொம்ப நாளாக இந்த மனுஷனை காணவே காணமே என்ன விஷயமானு கேட்டேன் நான் அப்பா திட்டினதை கூட விட்டேன்னு வச்சுடுங்க என்ன விஷயமானு கேட்டேன் உன்னை அப்பா சொன்னாங்க அவர் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சாராம் பாதியிலே முடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார் அதான் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ண வந்தேன்னாரு எனக்கு வந்துச்சு பாருங்க நான் எதுவுமே சொல்லலை பேசாமல் வீட்டுக்கு போனேன் வீடு போய்ட்டு சொன்னேன் இதான் சொந்த அப்பா கிட்ட ஊழியத்தில் உட்காரக்கூடாதுன்றது எங்கேயா தனி காட்டில் கூட உட்காந்தா கூட நம்மளுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும் அவன் திருப்பி கொடுப்பானான்னு தெரியாது அவனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான் அஞ்சு லட்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் அவர்கிட்ட அப்பாட்ட காசு இல்லை எங்கேயோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நான் பையன் கேட்குற ரெண்டரை லட்சம் எதிரில் கண்ணுக்கு முன்னாடி பில்டிங் இருக்குது கொடுக்க மாட்டேன் கோவம்னா கோவம் எனக்கு உச்ச கட்டம் நீ வா நம்ம பேசாமல் அந்த ஊழியை விட்டு எங்கேனா போயிடலாம் இங்கே வேண்டாம் மரியாதை இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்லாம் பேசேன் என் மனைவி தான் கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஏமா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க கத்திர நம்பலாம் அப்போ நான் ரொம்ப சோர்ந்து போய் அன்னைக்கு நான் படுத்துட்டேன் இப்போ ராத்திரி கத்திர என்கிட்ட பேசுனார் உன்னை அழைச்சது யார் நான் தானே உன்னை தெரிந்தெடுத்தது யார் நான் தானே என்னை நம்பு அப்போ நான் உடனே அன்னைக்கு நான் நினைக்கிறேன் பதினாலு நாள் நான் உபவாசம் போட்டேன் கொஞ்சம் அம்மா நான் வரையும் அவிஸ்வாசத்தை மண்ணி எனக்கு விசுவாசத்தை தாரும் உண்மையே சார்ந்து கொள்றதுக்கு எனக்கு கிருப அப்படின்னு நான் கர்த்தரை சார்ந்து நான் தேவனிடத்தில் மன்றாடினேன் பெரிய அதிசயம் ஆண்டவர் அந்த ஜபம் போது யார் யாரோ யார் யாரோ கர்த்தர் அவங்ககிட்ட பேசினதாகவே சொல்லி அந்த கட்டிடத்திற்காக எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க பெரிய கிருப டெடிகேஷன் டெடிக்கேஷன் முடிக்கும்போது ஆரம்பித்தது ரெண்டரை லட்சம்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்த பட்ஜெட்டை ஆண்டவர் முடியும் போது முப்பத்தெட்டு லட்சம் ஆண்டவர் செலவழிக்க பண்ணுறார் தேர்ட்டி எயிட் லேக்ஸ் ஆச்சு பெரிய கிருபை என்னென்னா தேர்ட்டி எயிட் லேக்ஸில் அப்போ எதுவுமே கொடுக்கல கடைசி வரைக்கும் கொடுக்கல கடைசி வரைக்கும் கொடுக்கல அப்படியே தான் அந்த கட்டடம் முடிஞ்சது கடைசியாக எல்லாம் முடியும் போது நாங்கள் மேலே வந்து அந்த கேலரி ஒன்று போடுறோம் அந்த கேலரி போடும்போது அப்போது அப்படியே பார்ப்பாங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க போடும்போது வந்து சொன்னாங்க இந்த கேலரி காசை நான் கொடுத்துட்றேன் நாங்கள் கடைசியாக அது ஒன்று தான் அவங்க கொடுத்தது மற்றபடி நான் அவங்ககிட்ட போய் கேட்டதும் இல்லை அவங்ககிட்ட எதிர்பார்த்ததில்லை எத்தனையோ விக்ட்ரி மீட்டிங் நடத்தியிருக்கேன் ஒவ்வொரு கூட்டமும் பல லட்சங்கள் செலவாகும் இது வரைக்கும் கத்திரக்கு மைமியா சொல்கிறேன் அப்பாட்ட போய் நின்று எனக்கு கூட்டம் நடத்துற காசு கொடுங்க கடனாக கொடுங்க கேட்டதே இல்லை எனக்கு இன்றைக்கு இவ்வளோ பெரிய கட்டடம் நடத்துறோம் கட்டுறோம் இந்த பெரிய பழு தலைமையில வந்து விழுந்துருச்சு இன்றைக்கு எனக்கு தெரியும் பரம தகப்ப நடத்துவ அந்த சின்ன விசுவாசம் பாருங்க அன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ட்ரைனிங் வந்து கத்தரையே சார்ந்து கொள்ளணும் கர்த்தரை நம்பணும் பெற்றோரை பார்க்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தரிசனத்துக்கு கத்தரே தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள வழக்குது அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊட்டணும் கேட்ட உடனே கேட்ட உடனே நம்ம கொடுக்கும்போது தான் அது அவர்களுக்கு விசுவாசம் என்ன பண்ணாது உண்டாக்குவாது அவங்களுக்கு வந்து நாமே கடவுளா தெரிய ஆரம்பிச்சிருவோம் நான் இல்லப்பா கர்த்தர் இருக்கிறாரு நீ அவற்றை கேளு எதிர்பாராத அறியாத எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காய் செய்வார் அப்படின்றத நீங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போதிக்கிறது மாத்திரம் அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வீட்டில் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் நான் சொன்னேன் நீ ஜோ மண்ணுன்னு சொன்ன போய் ஜோ மண்ணு வரும் கத்த தருவார் தருவார் தரமாட்டாரா தருவார்ன்றவங்கள ஒரு சத்தம் ஒரு ஆமையன் சொல்லுங்க அல்ல அப்படி விசுவாசத்தை சின்ன வயசுலேயே வழக்கணும் அவருடைய தேவைகளுக்காக கத்திர நீ கொள் அப்படின்னு சொல்லணும் காசு வேணா மாமாட்டா போய் கேளு பொம்மை வேணா சித்தப்பாட்டை கேளு ட்ரெஸ் வேணும் அத்தேட்டை கேளு நான் கேட்டேன்னு சொல்லிடுறாத நீயா ஃபோன் பண்ணி கேளு இப்படி நம்ம சொல்லி கொடுக்கு இது நம்ம திருட்டு வேலை இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளையை கெடுக்கிறது பாட்டி வராங்கல்ல கேளு இது என்னென்ன வேணுமோ ஃபோன் பண்ணி கேளு வாங்கிட்டு வருவார் இதுதான் நம்ம விசுவாச பாடம் ஏன்னா நம்மளும் வாங்கி வாங்கி பழகி நம்மளும் அப்படியே வாங்குறதுக்கே பழகி கொடுத்து வச்சுருக்கோம் அப்படி கிடையாது என்ன சொல்லி கொடுக்கணும் மாமாவையும் பார்க்க சித்தப்பாவையும் பார்க்காத பாட்டியும் பார்க்க தாத்தாவும் பார்க்காத உனக்கு ஒரு தேவன் இருக்கிற அவரை பாரு அவரை நம்பு அலே லோய்யா அப்படி நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தா நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா விசுவாசத்தில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க வளருவாங்க ஆமேன் சின்ன விஷயங்களோ பெரிய விஷயங்களோ எல்லாத்துலையும் கத்திர நம்ப சொல்லணும் பண விஷயங்களில் கூட கத்திர நம்ப சொல்லணும் பாருங்க பண விஷயம்னு சொல்லும்போது நான் சொல்றதுக்கு நான் இதை தயங்கவே இல்லை ஏன்னா என் வீட்டில் என் பிள்ளை தள்ள தெரியும் டேடி வந்து எந்த காணிக்க அப்பாவுக்கு வந்தாலும் டேடி வந்து காட்ஸ் மணின்னு ஒன்று பிரித்து வைப்பாங்க அப்படின்னு தெரியும் தசவ பாகத்தை பிரித்து வைப்பாங்க அவன் கேட்பான் டேடி விச் இஸ் பர்ஸ் யுவர் பர்சனல் பர்ஸ் ஆர் மினிஸ்ட்ரி பர்ஸ் அப்படின்னு கேட்பான் ஏன்னா உனக்கு தெரியும் எந்த காசை எதுக்கு வைக்கிறேன்னு அவனுக்கு தெரியும் நான் சொல்லுவேன் இது வந்து டைத் இது தேவனுக்குரியதே தேவனுக்கும் ராயுனுக்குரியத ராயுதனுக்கு கொடுக்கணும் அதனால் இந்த காசை நம்ம எடுக்கக்கூடாது இது கர்த்தருக்குரிய காசு இது சின்ன வயசுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் தசவ நீ பிரித்து வை கர்த்தருக்காக கொடு கர்த்தருக்காக இதை கொடுக்கணும் கத்தோடைய கிருபையினால் அதை நான் என் லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்றேன் அதை சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு போதிக்கிறேன் அது அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை உண்டாக்கும் அதாவது என்ன சொல்லணும்னா நீ வாங்குறதுக்கு மாத்திரம் விசுவாசிக்காத கொடுக்கறதுக்கு விசுவாசி கொடுக்கறதுக்கு விசுவாசி கர்த்தரை நம்பி கொடு கர்த்தர் உனக்கு தருவார் அல்ல இல்லோயா எல்லாத்துலேயும் தசவாக கொடு அப்படின்னு நம்ம போதிக்கிறோம் அதை நம்மளோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோம் ஒரு முறை நான் சொன்ன ஞாபகம் இல்லை ஒரு அமெரிக்கன் மிஷினரி இங்கே ஒரு முறை அவங்க இங்கே ஊழியம் செய்கிறக்கு வந்திருந்தாங்க ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இந்த கிறிஸ்டின்னு ஒரு பிள்ளை இருந்தாள் அவளுக்கு ஒரு ஐந்து வயசு இருக்கும் சின்ன பிள்ளை அவள் அமெரிக்காவிலேருந்து அவங்க பெற்றோரோட வந்திருந்தா ஒரு அமெரிக்கன் வெள்ளக்கார பிள்ளை வந்திருந்தா அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க போவோம் எனக்கு ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் இருப்பேன் செவன்த்து சிக்ஸ்த்து அப்படி இருக்கும் இந்த பிள்ளைகள் இந்த ஒரே பிள்ளை தான் ஒரே மகள் வந்திருந்தா இவ்வளோ தூரம் நாங்கள் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறத பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை அப்போ எங்களுக்கு என்ன பொருள் அவளுக்கு விரும்புவான்னு எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் வச்சிருந்த பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து அவங்க கிளம்புற அணுகி அப்பா வந்து அந்த மிஷினரிகளுக்கு வந்து காணிக்க கொடுத்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா பிள்ளைங்களாம் சேர்ந்து எங்களுக்கு இருந்த காசெல்லாம் ஒரு கவரில் போட்டு அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்தோம் நீ வச்சுக்கோ உனக்கு எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பிள்ளை வாங்கின உடனே தேங்க்யூன்னு சொன்னான் உடனே உங்கள் அப்பா பக்கத்துலருந்து சொல்கிறாரு கிறிஸ்டின் வாட் இஸ் த லெசன் அப்படின்னு கேட்டேன் என்ன பாடம்னு கேட்டார் உடனே சொல்கிறா அஞ்சு வயசு பிள்ளை சொல்றா கிஃப்ட் டு காட் இன் ஆல் யுர் இன்கம் உன் எல்லா வருமானத்திலும் தசவ பாகத்தை கத்தருக்கு கொடு யாரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு இந்த மிஷினரி அமெரிக்கன்னு சொல்றாரு அந்த பொண்ணு சொல்றா கத்தருக்கு தசவ பாகம் கொடு உடனே சொல்றா எஸ் டேடி ஐ வில் கிவ் த த லார்ட் கத்தருக்கு இந்த எனக்கு கொடுத்த கிஃப்டில் நான் கொடுப்பேன் எங்களுக்கு பார்த்து அப்படியே அசந்துட்டோம் நாங்கள் எப்படி போதிச்சிருக்காங்க பாருங்க ஐந்து வயசு தான் ஆனால் நீ கர்த்திட்ட வாங்குறதுக்கு மட்டும் நம்புறதில்லை கர்த்தர் கொடுக்கறதுல கூட நீ நம்பிக்கை வைக்கணும் விசுவாசிக்கணும் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நீ வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மாட்டேன் என்னை ஆசீர்வதிப்பா அந்த விசுவாசத்தை நாமளும் பின்பற்றணும் போதிக்கணும் அதை நாம் நடைமுறைப்படுத்தணும் ஆமேன் மூன்றாவது கடைசியாக விசுவாசத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முக்கியமான காரியம் ரெண்டுத்தி மூத்தி ஒன்று ஐந்து நான்கு ஐந்தே வாசிக்கலாம் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிருதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிஸ் ஆளுக்குள்ளும் உன் தாயாகி ஐனீக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் முதல் வார்த்தை என்ன சொன்னேன் ஞாபகா ஆ இன்ஸ்ட்ரக்ட்ன்னு சொன்னேன் போதிக்க வேண்டும் விசுவாசத்தை வசனத்தின் மூலமாய் போதிக்க வேண்டும் இரண்டாவது என்ன வார்த்தை இம்ப்ளிமெண்ட் விசுவாசத்தை நம்முடைய வீட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் சும்மா சொல்லிட்டு விட்டுறக்கூடாது நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்றாவது வார்த்தை எழுதி கொள்ளுங்க இன்ஸ்பயர் ஊக்குவிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வாழ வேண்டும் இன்ஸ்பயர் தேம் வித் யுவர் எக்ஸாம்பிள் நம்முடைய எடுத்துக்காட்டின் மூலமாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இன்ஸ்பயர் பண்ணணும் போதிக்கிறது நல்லதுதான் கட்டளை எடுக்கிறது நல்லது தான் இதைவிட வலிமையான ஒரு விதம் குடும்பத்தில் விசுவாசத்தை புகற்றிருக்கு விதம் என்னன்னு கேட்டா நாமே அதற்கு ஒரு முன்னோடியாக செல்வது நாமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவது நாமே அதற்கு ஒரு உதாரணமாக மாறுவது இன்ஸ்பயர் பண்றது அவர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஊக்குவிக்கப்பட வேண்டியது அவசியம் எங்கள் டேடி கர்த்தரை நம்புவாங்க எங்கள் மம்மி கர்த்தரை மட்டும் நம்புவாங்க எல்லாத்துக்கும் ஜோன் பண்ணுவாங்க கர்த்தர்கா காத்திருப்பாங்க அதை பார்த்தா நானே கற்றுக்கிட்டேன் நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க பாருங்க பிளேவே மெத்தடுன்னு சொல்லுவாங்க விளையாட்டு வழியாக சொல்லிக் கொடுக்குற பாடம் இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் டீச்சிங்னு சொல்லுவாங்க ஹேண்ட்ஸ் ஆன் டீச்சிங் அது என்னன்னா செயல்முறை கல்வி அதே வேளையில் பாடமாக சொல்லிக் கொடுக்குற கல்வி இது எல்லா கல்வியை விட ரொம்ப ஆழமான கல்வி என்னென்னா செயல்முறை கல்வி டீச்சர் அங்கேருந்து அப்படியே செய்வாங்க அதை பார்த்து பிள்ளைங்க அப்படியே செய்வாங்க டீச்சர் வரைவாங்க அதை பார்த்து பிள்ளைங்க வரைவாங்க ஸோ யூ இன்ஸ்பயர் எக்ஸாம்பிள் நான் விசுவாசம் கூட இதுதான் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும் அப்போ பிள்ளைகள் அதை சுலபமாக பின்பற்றுவாங்க அப்பாவால் செய்ய முடியும்னா என்னால் செய்ய முடியும் அம்மாவால் விசுவாசிக்க முடியும்னா என்னால் விசுவாசிக்க முடியும் ஏன்னா அந்த வழி வழியாக அந்த பழக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக பாகமாக மாறிவிடுகிறது அதை தான் இங்கே பவுல் தீமோத்தையை பற்றி சொல்லுகிறார் அந்த விசுவாசம் முதலாவது உன் பாட்டி ஆகிய லோபிசாலுக்குள்ளே இருந்தது அந்த பாட்டியிலிருந்து தாய் ஆகிய ஐநீக்கியாளுக்குள்ளே வந்தது அந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று விச்சயித்திருக்கிறேன் அப்போ எவ்வளோ அழகாக குடும்பத்தில் சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு சந்ததி அடுத்த சந்ததிக்கு சாட்சியாக நின்றிருக்கு பாருங்கள் சாட்சியாக ஒரு எடுத்துக்காட்டாக நின்றுருக்காங்க பாருங்கள் லோபிசால் ஐநிக்கே ஆளுக்கு ஆள் திமுதேவுக்கு விசுவாசத்தில் நீ வளரணும்னு சொல்லி எடுத்துக்காட்ட அவங்களே தங்கள் வாழ்க்கையின் மூலமாக படைச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இன்ஸ்பயர் பண்ணணும் நம்ம வாழ்க்கைய கத்தரையே சார்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லணும் சில விடல வீட்டில் சில பேச்சுக்கள்லாம் வரும் பாருங்க நம்ம வீடுகளில் இந்த தேவை இருக்குது அந்த தேவை இருக்குது இதை செய்யணும் இதை வாங்கணும் அப்போ நம்ம நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி காட்டணும் எங்க பாரு நான் இதுக்காக நான் இத்தனை நாள் நான் ஜோகம் பண்ணேன் இதை எனக்காக வாய்க்க பண்ணினார் அந்த சாட்சியை கேட்ட உடனே அந்த சின்ன பிள்ளைனுடைய இருதயத்தில் என்ன உண்டாகும்னு ஒரு விசுவாசம் உண்டாகும் இவ்வளோ பெரிய காரியத்தை எங்கள் அப்பா விசுவாசித்தே வாங்கிட்டாங்களே உங்கள் சாட்சியை உடனே அந்த பிள்ளைக்கு என்ன வரும் நான் கூட தேவனை நம்புகிறேன் நான் கூட தேவனை சார்ந்து கொள்கிறேன் நிறைய வேலை நான் என் வீட்டில் போய் அந்த டெஸ்ட் மணிலாம் சொல்லுவேன் கர்த்தர் எப்படியெல்லாம் எனக்காக செய்தார் இந்த தேவை எப்படி சந்தித்தார் சில வெளியில் நான் ஸ்கூலுக்கு என் பிள்ளையை நான் கூட்டு போகும்போது கூட அந்த சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன் கர்த்தர் எப்படியெல்லாம் தேவையை சந்தித்தார் எப்படியெல்லாம் நடத்துனார் எப்படியெல்லாம் வழியை உண்டாக்கினார் எப்படியெல்லாம் வாசலை திறந்தார் எப்படியெல்லாம் ஒளித்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்கினார் எப்படி ஜபத்தை கேட்டார் இதை சொல்ல 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 அவர்களுக்குள்ளே என்ன உண்டாகும்னா நாமும் அந்த தேவனை நம்பணும் அப்படின்னு ஊக்குவிப்பு உண்டாகும் அது எப்ப யாரோ செய்ததை நம்ம வந்து கதையாக சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டாக வைப்பது மிக மிக முக்கியம் அலையலுயா யோகனுடைய வாழ்க்கையை நமக்கு பார்க்கும்போது அந்த மனிதன் தன் குடும்பத்திற்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நின்றார் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் நடுவில் எப்படி தம் மனைவிய கடைசி வரைக்கும் ஆதாயப்படுத்திட்டா இருப்பாருங்க அந்த அம்மா வந்து விசுவாசத்தில் பலவீனமானவங்க என்பது உண்மை எல்லாருமே வீட்டில் பலமாக இருக்க மாட்டாங்க என்பது உண்மை அந்த வீட்டில் பார்த்தா அம்மாவுக்கு பலவீனம்தான் நம்ம பெலை நம்ம சொல்ல முடியாது நம்மளை அங்கே விட்டோன்னே முதல் டெஸ்ட்லேயே நம்ம எல்லாம் ஓடி போயிருப்போம் ஆடு மாடு ஓடிட்டு போயிட்டாங்கன்னோன்னே ஃபோன் போயிருக்கோம் வீட்டுக்கு வந்துட்டுமா எல்லாம் ஓட்டு போயிட்டாங்க இவரோட வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது கொஞ்சம் கூட உஷாராக தான் மனுஷனை கட்டி வச்சிருக்கீங்க அடுத்து ஒட்டகம் காணோன்னும் போது ஆட்டோவில் இருப்போம் கழுதை காணன்னும் போது வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்போம் தெரியுமே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமே அப்படின்னு போயிருப்போம் நம்ம என்ன யோபியின் மனைவியை பற்றிலாம் ரொம்ப குறை பேசக்கூடாது போய் நின்று பார்த்தா தெரியும் என்ன ஒட்டகம் ஏர் ஏர்மாடு எல்லாம் கழுதை எல்லாம் போய் கடைசியில் பத்து பிள்ளையும் போன பிறகு தான் அப்போ கூட அந்த அம்மா அமைதியாக இருந்த கடைசியில் இவரே சொரிஞ்ச பிறகு தான் ஏன் இன்னும் கூட உத்தமத்தில் என்ன உறுதியாக நிற்கிற தேவனை தோஷித்து ஜீவனை அப்படின்னு கடைசி வ அந்த டெஸ்ட்டில் தான் அந்த அம்மாவே விசுவாசத்தை இழந்துட்டாங்க அந்தம்மா பெரிய விசுவாச வீராங்கனை தான் நான் பார்க்குறேன் நம்மளெல்லாம் வைக்க பார்க்கும்போது அந்தம்மா பெரிய வீராங்கனையாக தான் இருக்கும் உண்மையா இல்லையா என்ன நீங்களாம் சீக்கிரத்தை பார்த்தா சோதனை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஓடிடுவோம் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கு பார்த்தா முகத்தை பார்த்தா அப்படி கிடையாது அந்தம்மா கடைசி வரைக்கும் நின்று பிடிக்கிறாங்க நின்று பிடிச்சி பிள்ளைகள் போய் கடைசியில் ச புருஷனுடைய கஷ்டத்தை பார்த்த பிறகு தான் ஜீவனை விடுன்னு சொல்லி அந்தம்மா சொன்னாங்க ஆனா அந்த மனுஷன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை பாருங்களேன் ரொம்ப அருமையா இருக்கு யோபு ஒன்று இருபத்தி ஒன்றரை வாசத்தா கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்ரம் திரும்ப ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா யோபு பதிமூன்று பதினைந்தை பாருங்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன் யோபு பத்தொன்பது இருபத்தைந்த பாருங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்து இதெல்லாம் அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதை அதெல்லாம் சொல்லி கடைசியில் பார்த்தா மனைவியெல்லாம் எல்லாம் மாத்தலை மனைவி ஓடலை அதே மனைவியோட அடுத்த பத்து பிள்ளைகளையும் அவர் பெற்றெடுத்து குடும்பத்தை தொடர்ந்து நடத்துறாரு என்னன்னா மற்றவங்களெல்லாம் சுட்டி காட்டி அவங்க எப்படி இருக்காங்க பாரு இவங்க எப்படி இருக்காங்க நீ இருக்கியே அப்படின்னு சொல்லலை என்ன பாரு நான் விக்கிறன் பாரு எவ்வளோ விசுவாசமாக இருக்கான் பாரு ஏன்னு சொல்கிறது அவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவே இல்லை தன் நாவினால் பாவம் செய்யலை எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கார் பாருங்க தன் குடும்பத்துக்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டாக நின்று விசுவாசத்திற்கு ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக இருந்தார் நம்ம வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் முந்திக்கொள்ளணும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிற எடுத்துக்காட்டாக சாட்சியாக நிற்க வேண்டியது அவசியம் நம்ம மற்ற அநேகருடைய விசுவாச வீரர்களுடைய சாட்சிகளை படிப்பது ரொம்ப நல்லது தான் ஆனால் நாமே ஒரு சாட்சியாக நிற்கணும் நாமே அவளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கணும் நான் கத்திரை நம்புறதை பார்த்தியா கத்திரி எனக்காக செய்ததை பார்த்தியா எனக்கு செய்தவர் உனக்கும் செய்வார் அலே லோயா நம்ம பிள்ளைங்க சொல்லணும் எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமே போயிடுது எங்கள் அப்பாவுடைய விசுவாசத்தை உறுதியும் பார்க்கும்போது எதை வேணாலும் நான் கத்திர நம்புவேன் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அல்லது நம்ம பிள்ளைங்க சொல்லக்கூடாது ஐயோ எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா இருக்கிற கொஞ்சம் விசுவாசமாக போயிடும் ஹூ நான் போன உடனே போய் வட்டிக்காரண்ட போயிடுவாங்க கடனுக்கு போயிடுவாங்க எங்கள் வீடே கடனில் சீர் அழிஞ்சுது இப்படி நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட சாட்சி வாங்கக்கூடாது கொன்று போட்டால் கூட ஒரு மாதிரி நம்பிக்கையாக இருப்பாப்பா இரு கிட்ட தருவார் நான் இருக்க பத்தியா இரு அப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட சாட்சி வாங்கணும் பிள்ளைகள் அதில் உறுதிப்படணும் இன்றைக்கி நிறைய வீடுகள் அப்படி கிடையாது சின்ன விஷயம் தான் ஓடும் உடனே கடன் உடனே பத்து ரூபா கிடைக்குமா இருபது ரூபா கிடைக்குமா சரி வட்டி என்னென்னு கூட கேட்குறது இல்லை கிடச்சா போதும் உடனே போய் இறங்கி வாங்க வேண்டியது தாம் தூம்னு செலவழிக்க வேண்டியது பிள்ளை பார்ப்பான் அட நம்ம அப்பாவை விட நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அவன் ஸ்கூல்லலாம் கடன் வாங்கிட்டு வந்திருப்பான் ரப்பர் பென்சிலு பேனா கேட்டு பார்ப்பான் கிடைக்கலடா திருட்டு வந்துடுவாங்க ஏன்னா அப்பா காட்டின முன்னோடி நம்ம பத்து அடி பாஞ்சா அவன் பதினாறு அடி பாயிரான் அதே தான் நம்ம சொல்கிறோம் நீ எதையும் பார்க்காத இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போ கர்த்த தருவார் அதுக்காக காத்துரு நான் காத்திருக்கிறேன்ல நீ காத்துரு அப்படி நம்ம ஒரு எடுத்துக்காட்டை வச்சிருந்தோன்னா நம்ம பிள்ளை உறுதியாக நிற்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் கர்த்தர் தருவார் கத்தர் வாய்க்க பண்ணுவார் அழகிலோய்யா நான் சொல்லுவேன் இதை ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபேத் மாதிரி நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜி காத்துரு பொறுத்துரு தருவா நாமும் நம்ம வாழ்க்கையில் சாட்சிகளை சொல்கிறதுக்கு நம்ம வந்து தைரியமாக இருக்கணும் நாம வாழ்க்கையில் நம்ம வந்து அதை வந்து அப்பியாசப்படுத்தணும் சில பேர் டேய் நான் தான் கெட்டு போயிட்டேன் நீயாவது நல்லா இரு இது நல்ல சாட்சி கிடையாது நான் தான் கடன் வாங்கி சீரழிஞ்சேன் நீ அதை கடன் வாங்காமல் இரு அவன் இவ்வளோ நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா இதுலருந்தான் பிஹெச்டியே வாங்கியிருக்கேன் நான் இது எப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அவன் இறங்கிடுவான் நீங்கள் அப்படி கற்றுக் கொடுக்காதீங்க என்ன பார்க்குறல எப்படி உறுதியாக இருக்கேன் பாரு உத்தமத்தில் உறுதியாக இருக்கேன் கொன்று போட்டால் கூட நம்பிக்கையாக இருக்கேன் எப்படி நிற்கிறம் பாரு நீ நில்லு கத்தர் செய்வார் ஹலே லோயா பிள்ளைகிட்ட சொல்லணும் டேய் என்ன ஆனாலும் சரி காப்பி அடிக்காதுடா பத்து மார்க் குறைவாக வந்தால் கூட பரவாயில்ல கத்தரை நம்பு கத்தரை உன்னை பத்து மடங்கு மேன்மையாக மாற்றுவார் இப்படி சொல்லணும் நல்ல ஜோமணி பருடா நல்ல படித்த பையனாக பக்கத்தில் உட்காரணும் இப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது பிள்ளைகிட்ட பரீட்சை வந்தோடனே டீச்சர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா ஏதாவது தயவு கிடைச்சதா அவங்ககிட்ட உனக்கு ஏதாவது வந்து உதவி செஞ்சாங்களா எக்ஸாமில் அப்படி கேட்கக்கூடாது உதவியாக செஞ்சாங்க அவங்களே கேட்டு நம்பி வாங்கினேன் அவங்கள நம்பி அப்போ பத்து மார்க் வாங்கிட்டு வந்த வெக்கமா இல்லையாடா உனக்கு கத்தரை நம்பலையா நீனு உன் மார்க்கை விட கர்த்தர் பெரியவருடா உன்னை உயர்த்துவா அலே லூயா அப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் மார்க்கெல்லாம் நம்பாத கர்த்தரை நம்பு எதுலையாவது இப்போ நீ வந்து கஷ்டப்பட்டு படித்த உனக்கு ரொம்ப மார்க் வரலையா பரவாயில்ல கவலைப்படாத கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் அலையலையா வேலை கிடைக்கல அவ்வளோதானே எனக்கு ஒருத்தர் தெரியும் இவ்வளோ கொடுத்தா வாங்கி கொடுப்பாரு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் நீ ஜபம் பண்ணு எதுக்கு நீ தான் அரேஞ்ச் பண்ணுறல எதுக்கு ஜபம் அம்மா அப்படி நம்ம ஒரு கெட்ட உதாரணத்துக்கு கொடுக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் அப்படி தான் வருங்காலத்தை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் எப்படி கள்ளத்தனமா அங்க காசை கொடுத்து இங்கே காசு கொடுத்து எப்படி மேல எழும்பலாம் அப்படின்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்ல யாருக்கும் காசு கொடுக்க வேணாம் கத்தர் உனக்குரியத தருவார் கவலைப்படாத நீ ஒன்று லட்சாதிபதியா கோடீஸ்வரனா மாற வேண்டியதில்லை உன்னை எந்த நிலையில் வைக்கணும்னு கத்தர் நியமிச்சிருக்கிறார் நிச்சயமா தருவார் கவலைப்படாத அலையலூயா சில பெற்றோர் பிள்ளைக்கு தூண்டி விடுறது டேய் கல்யாண விஷயம் பேச போற வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் ஏற்கனவே நானும் அம்மாவும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கணும் ஓண்டா சிட்டி கார்ல இருந்து லிஸ்ட்ல வச்சிருக்கேன் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் வாங்கிட்டு போய் இரு அவன் என்ன பண்ணுவான் அட நம்ம அப்பாவே இவ்வளோ பெரிய கில்லாடியா இருப்பார்னா அவன் இதை விட கில்லாடியா இருப்பான் கல்யாணம் ஆனது பிறகு கூட லிஸ்ட்டை கேட்டே இருப்பான் இது வரவில்லை அது வரவில்லைன்னு போட்டு அடி ஆடினு அடிப்பான் ஏன்னா அவன் வீட்டில் கிடச்ச ட்ரைனிங் அப்படி அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க டே அவட்ட வாங்கிட்டு வாடா அவட்ட இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேரு அடிச்சு ஒதிச்சு வாங்கிட்டு வாடா அவன் அடிக்கிறான் உதைக்கிறான் வாங்கிட்டு வர்றான் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா டே வெக்கமா இல்லையடா உனக்கு இன்னொருத்த வீட்டில் போய் காசை கேட்குற இன்னொருத்த வீட்டில் போய் பொருளை வாங்குற வெக்கமாக இல்லை கர்த்தரை நம்மட ஒரு வாஷிங் மிஷினை கர்த்தரை கொடுக்க மாட்டாரா ஒரு ஃப்ரிட்ஜை கொடுக்க மாட்டாரா அதை போய் இன்னொரு வீட்டில் போய் கி பிச்சை கேட்குற மாதிரி கேட்டு வரிய ஏதோ கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோ அவங்க சந்தோஷமாக செய்கிறானா செஞ்சுட்டு போட நீ போய் அங்கே நின்றுட்டு போய் கேட்காத வெக்கம் இல்லையடான்னு கேட்டால் அவன் ஒழுங்காக திருந்திருப்பான் புரியுத நான் சொல்கிறது என்ன கம்முன் ஆகி போச்சு இடமே நிறைய பேர் சூடு போட்டு உட்காந்துருக்கீங்க போல இருக்கு என்ன இது ஒரு இருபது வருஷம் கேட்டு இருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர் இப்ப போய் கேட்டு என்ன பண்ண இதுதாங்க விசுவாச பரீட்ச பிள்ளைக்கு சொல்லிடுடா போய் 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 நீ கத்தரை நம்பு கத்தரை கொள் கர்த்தர் நடத்துவா அலையோயா கர்த்தர் கொடுப்பா கர்த்தர் உனக்கு தருவாரு நீ ஏன் அங்க போய் நிக்கிற ஏன் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க அதனாலதான் இப்போ பெற்றோர் இருக்கும் போதே பையன் எகுர்றான் எகிற எகுர் எகுர்றான் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை வாங்கிக்கூடு இதை கொடுன்னு பிள்ளை எதுக்குறான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாணத்தை நிறுத்தி விடுவான்னு மிரட்டுறான் எங்க மிரட்டுறான் வீட்டில் அப்படி சொல்லிக் கொடுத்தது உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன் மாமனார் இதான் நம்ம போதை நம்ம பைபிள் எழுதியிருக்கு தேவா என்னை ஆசீர்வதி யாபேஸ் ஜோமன் பாருங்க நம்ம ஆள் இப்படி ஜோமன் மாமனாரே என்னை ஆசீர்வதியும் மாமியாரே என்னை ஆசீர்வதியும் மாமா என்னை ஆசீர்வதியும் சித்தப்பா என்ன இப்படிதான் அவங்க பைபிள் எழுதியிருக்கு அந்த மாதிரி பைபிளில் சின்ன வயசுலேருந்து போதிச்சா அப்படிதான் அவன் இருப்பான் நீங்க என்ன போதிக்கணும் யாபி சிசிறவேலின் தேவனை நோக்கி ஜவம் தேவனை என்னை ஆசீர்வதி எல்லையை பெரிதாக்கும் கரம் என்னோடு தீங்க என்னை துக்கப்படுத்தாத விலக்கி காத்துக்கொள்ளும் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு தந்தா லோய்யா நம்ம பிள்ளைங்க அப்படி சொன்ன யார் கையை நீட்டி வாங்க மாட்டேன் எதையும் அப்படி சொல்லணும் அப்படி நம்ம பழக்க வச்சிருக்கணும் அந்த தைரியம் நமக்கு இருக்கணும் நம்ம பிள்ளைகளை வந்து அந்த மாதிரி வீட்டில் பேசி பழகக்கூடாது கூடாது நீ அவங்ககிட்ட போய் கேளு இவங்ககிட்ட போய் கேளு சில பேர் நம்ம பிள்ளைங்க தெரியாமல் போய் பண்ணிடுவாங்க நமக்கு தெரியாமலே மாமாட்ட சித்தப்பாட்டை போயிட்டு மாமா எனக்கு வாங்கி கொடுங்க மாமா சித்தப்பா வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு கூட கேட்டுருவாங்க ஏதோ முறுக்கு இது பிஸ்கெட்டு அப்படின்னா அதை கூட கூட்டு வச்சு குறோம் எனக்கு பேர் இந்த மாதிரிலாம் கேட்டு பழகாத கொடுத்தா வாங்கிக்கோ இன்னொருத்தட்ட போய் கை எழுந்து நிற்காத உனக்கு வேணுன்னா டேடி மம்மிகிட்ட கேளு எல்லாத்துக்கும் மேலே கத்தட்ட கேளு கற்று தருவார் சில தவறுகள் நடக்கிறது இயல்பு தான் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது அதுங்க போய் வேகமாக போய் கேட்டுறோம் ஆமாம் எங்கள் டேடிக்கு இது இல்லை வாங்கி கொடுத்துருங்க சித்தப்பா எங்கள் வீட்டில் இந்த கஷ்டம் இருக்குது நீ கொடுங்க உடனே சித்தப்பா எடுத்துகிட்டு வந்துடுவார் வீட்டில் நல்லா கொடுத்து அவங்களுக்கு பெரடி எடுக்கணும் யாரை கேட்டு நீ அவங்ககிட்ட போய் சொன்னேன் யாரை கேட்டு அவங்ககிட்ட போய் கேட்ட நான் கத்தருக்கா காத்திருக்கிறேன் நீ காத்துரு அப்படிலாம் இன்னொருத்தட்ட போய் கேட்காத கத்தர் தருவார் நம்ம வீடு விசுவாச குடும்பம் அலையிலோயா சின்னதோ பெருசோ கத்தர் நமக்காய் செய்வா கடுகள விசுவாசத்திலே மலையை பெரட்டி போட்டுடலான்னு போட்டிருக்கு அந்த விசுவாசம் கூட நமக்கு இல்லையா அந்த போல நாம் கேட்கணும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடாது கர்த்தரை நம்பி வாழணும் அப்படி நம்ம இருந்தா நாமளும் தலைந்து முடிஞ்சிக்கலாம் குடும்பமும் விசுவாச குடும்பமாக நிற்கும் ஆமேன் இன்றைக்கு ஒரு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் என் குடும்பத்தை ஒரு விசுவாச குடும்பமாக நிறுத்த எனக்கு கிருபை தரும் மாமீன் மூணுக்கு மூணு வார்த்தை சொன்ன என்ன வார்த்தை முதலாவது இன்ஸ்ட்ரக்ட் போதிங்க போதிக்க மறந்துடாதீங்க வசனத்தை எடுத்து போதிங்க பிள்ளைகளுக்கு

நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமின் பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா என்ன பெரிய பாளைப்பான் என்று மாற்றுல வளருவான் பெருகுவான் ஆசீர்வதிக்கப்படுவான் நம்புங்களா எஸ் கேட்கவாசிகிரமா ஹ் கிவ் மீ யஃப் โอเค எல்லாரும் சந்தோஷமா உற்சாகமா பாடுவோம் கீபோர்டு வாளிவங்க விசுவாசியே நீ பதறாதே கை தட்டி நல்ல உற்சாகமா பாடுவோம் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே பாடுவோம் விசு வாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நீ திமாழப்பா விசுவாசத்தா எம் தோவ்யும் பிழைப்பா அந்த கரைகளை உயர்த்தி எல்லாரும் ஜோ பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லாரும் என் வீடை மாற்ற குருவை சந்தேகங்களை பேசுகிறதா பேசுகிற ஒரு வீடாக அல்ல என் வீடு ஒரு விசுவாச மாறட்டும் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பத்து வாதைகளை இஸ்ரவேல் எகிப்தின் மேல கத்தர் கொண்டு வரத பார்த்தாங்க செங்கடல் திறக்கிறத பார்த்தாங்க வானத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்டாங்க கண்மலை பிழந்து தண்ணீர் வர்றதை பார்த்தாங்க ஆனால் அவங்க வீடுகளுக்குள்ள அவங்க பிள்ளைகள் நடுவில் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா நாங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை நினைக்கிறோம் எங்களுக்கு வெள்ளப்பூண்டு இல்லை கொமட்டிக்காய் இல்லை வெள்ளரிக்காய் இல்ல வெள்ளப்பூண்டு இல்லை வீட்டுக்குள்ள முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க அவங்களும் அழிஞ்சாங்க பிள்ளைங்களும் அழிஞ்சாங்க ஆனா அந்த மொத்த பாழையத்துல ரெண்டே ரெண்டு வீட்டுக்குள்ள விசுவாச வார்த்தை பேசினாங்க அது யோசுவா காலே

எளிதாய் நாம் போய் சுதந்திரித்துக் கொள்வோம் கடைசியில் எந்த குழுமம் பிடிச்சதுன்னு கேட்டால் இந்த ரெண்டு வீடை தவிர வேற எந்த இடமே உள்ள போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே வரே என் வீட்டுக்குள்ள அவிசுவாசத்தை நான் பேசவே கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என் வாயில ஒரே ஒரு வார்த்தை தான் அது கத்தர் செய்வா கத்தர் எனக்காக யாவையும் செய்வா எனக்கு குறித்திருக்கிறத கத்தர் நிறைவேற்றுவா இந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார் நம்ம ஜோ பண்ணும் விசுவாசி கர்த்தர் தருவார் ஜெயமாய் முடிய பண்ணுவார் இதை போல நான் அறிக்கை பண்ணி அறிக்க பண்ணியே நான் வாழ்வேன் என் பிள்ளைங்க வா காதுல வந்து என் அவிஸ்வாச வார்த்தை ஒண்ணு கூட கேட்காது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் கர்த்தரை சார்ந்துருக்கிறேன் என் பிள்ளைங்க பார்க்கணும் என் மனைவி பார்க்கணும் என் புருஷன் பார்க்கணும் அப்படி ஒரு விசுவாசத்தை தூண்டி விடுகிற ஒரு குடும்பமா என் குடும்பம் இருக்கணும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி ஒரு குடும்பமா இருக்கணும்னு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜோ பண்ணுங்க ஜெபிக்கும்போதே அர்ப்பணிங்க ஆண்டவர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அபிசுவாசம் வேண்டாம் என் வார்த்தையில் அபிசுவாசம் வேண்டாம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதைய உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுமே என்ன தேவை வந்தாலும் என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு எதிராக என்ன சவால்கள் வந்தாலும் கர்த்தரை நம்பி கத்தறை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாருமப்பா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டி படுவோம் உம்மை நம்பி உந்தன் பாதம் குருதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டி கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் எல்லாம் காத்து கொண்டே கண்ணீரை துடைத்து எங்களை காலம் எல்லாம் காத்து கொண்டே பாடுவோம் உம்மை நம்பி முந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே எங்களை உம்மை நம்பி முந்தன் பாதம் கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுவோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு உறுதி எடுக்கிறோம் உண்மையை பற்றி கொள்ளுவோம் உண்மையை சார்ந்து கொள்ளுவோம் எங்களை நடத்துவி எங்களை நடத்துவி அன்பின் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு முக்கியமானது என்ன அவசியமானது என்ன இந்த கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கவனித்தோம் எங்கள் குடும்பத்திற்கு விசுவாசம் ரொம்ப தேவை அது உங்களுடைய கனி ஆவியின் கனி ஆண்டு இந்த விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமா நாங்கள் வாழவே முடியாது விசுவாசம் இல்லாமல் நாங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது விசுவாசிக்கிறவனால தான் எல்லாமே ஆகும் ஆமாப்பா நோவா அந்த விசுவாசத்தினால அவன் உண்டாக்கி குடும்பம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசத்தை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு தாங்க எங்கள் வீடுகள் விசுவாசியின் வீடு என்று பேரளவிலே சொல்லப்படுகிறது மாத்திரம் அல்ல அனுதின வாழ்க்கையில் விசுவாசம் எங்கள் அனுபவமாக எங்கள் வாழ்க்கை முறையாக மாறட்டும் ஆழமான விசுவாசத்தை உள்ளங்களிலே விதைத்து நடத்தும் உங்களோட வல்லக்கரம் எங்களை தாங்கட்டும் அந்த ஒவ்வொருவரை ஆசிர்வந்த வசனத்தை எங்கிருந்து கேட்டாலும் கேட்க போகிறவர்களாய் இருந்தாலும் அவள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் வளர்ந்து தாரும் ஏசுவின் நாமத்தில் விதாவே